யார் என்னமே பண்ணட்டும், வேற என்னென்ன பண்றீங்களோ உங்க வாழ்க்கையில அதை நாம இப்ப நிர்ணயிக்க முடியாது. ஆனா அமைதியான ஆனந்தமான உயிரா வாழணும் நிர்ணயிச்சிடலாமா? மித்ததெல்லாம் வேலை பார்த்துக்கலாம். என்னென்னமோ என்னமே பண்ணணும்னாலு நீங்க அமைதியான ஆனந்தமான மனிதனா இருந்தா தானே நீங்க வெற்றிகரமா உலகத்துல செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவர் பின்னாடி இவர் பின்னாடி ஓடினா எங்கேனாலும் போய் சேர முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் இப்படி இந்த வழியில் போகணும்னு நினைக்கிறீங்க, இவர் கொஞ்சம் இப்படி இழுத்துனா இங்கே ஓடிடுவீங்க, அவர் இழுத்துனா அங்கே ஓடிடுவீங்க, நீங்கள் உங்கள் நோக்கம் போய் சேர போகிறீங்களா? குறிக்கோள் சேர முடியுமா? முடியாது. யோக கலாச்சாரத்தில் ஒரு தாமரை பூ எப்பவுமே நம்ம அறிகுறியாக வச்சுக்கிறோம். தாமரை பூ எங்கே நல்லா வளருது? சேர் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே நல்லா வளருது. அந்த சேர் வாசனை பார்த்தா மூக்கு பிடிச்சிக்கணும். ஆனால் தாமரை பூ அந்த சேர் மேலே எப்படி மெதுக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சுவாசனையாக இருக்குது. ஆனால் அதோடைய வேர் எங்கே இருக்குது? சேரில் இருக்குது. நீங்கள் இப்படி ஆகணும் தானே? என்னமே இருக்கட்டும், எந்த மாதிரி குப்பை இருந்தாலும் சரி நமக்கு சுத்தம். அந்த குப்பையே உபயோகப்படுத்து வளரும். ஒரு மலர் மாதிரி மலர்னு தானே நீங்க. இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் பேருக்கு சேர் பார்த்தாலே அலர்ஜி, அவருக்கு சேர் என்ன ஓடி போயிடுவாங்க. இவருக்கும் உரம் கிடைக்காது வளர்ச்சிக்கு. இன்சில பேர் ஐயோ எங்க பார்த்தாலும் சேர் தானே, நானும் சேர் ஆயிடுவேன், அவரும் சேர் ஆயிடுவாங்க, சேர்ல சேரா சேர்ந்துடுவாங்க. அப்படி இல்லை, சேர் உபயோகப்படுத்து ஒரு தாமரை மாதிரி மலர்னு தானே நீங்க, அழகான சுவாசனையான ஒரு உயிரா மலர்னு தானே. எப்போ நாம் இப்படி மலர் முடியும்னா, நாம எதிர் செயல் இல்லை நமக்குள்ள. அவர் இப்படி பண்ணா நாம் அப்படி பண்றது கிடையாது. நமக்கு யார் எதே பண்ணட்டும், நாம் என்ன பண்ணுவோம், நாம் எது பண்ணணும்னு நினைச்சுக்கிறோமோ அது மட்டும் தான் பண்றோம். இது ஒரு உண்மை புரிஞ்சிச்சு தானே நமக்கு? நாம் ஒரு நாள் சத்திடுவோம். இதே நான் சொன்னதுனால இல்லை, நானும் நீங்கள் நீண்ட ஆயுரோட வாழணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். நான் ஆசீர்வாதம் பண்ணாலும் சத்திடுவீங்க, பண்ணலனாலும் சத்திடுவீங்க. பரவாயில்லையா, பரவாயில்லையா. இதென்னா நமக்கு ஏதோ ஆன்மீக சொல்லி கொடுக்குறாங்கன்னா சத்திடுவேன் சத்திடுவேன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலைனாலும் சத்திடுவீங்க. ஞாபகம் இருந்தால் நேர்மையாக வாழ்வோம், ஞாபகம் இல்லைன்னா என்னென்னமோ பண்ணிக்குவோம். நான் இவ்வளோதான் எனக்கு வாழ்க்கை இருக்குது தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாத ஒரு அசிங்கம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வாழ்க்கை பண்ணுவோமா? நாளைக்கு காலையில் முழிச்சிங்க, எவ்வளோ பிரமாதமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு நைட்டு படுத்தவங்க எவ்வளோ லட்சக்கணக்கில் மனிதர் நாளைக்கு முழிக்கல. ஆமாம், உலகத்தில் அப்படி தானே, எவ்வளோ பேர் முழிக்கல. நீங்கள் நாளை காலையில் முழிச்சிங்க, சாமானியமான விஷயமா? பிரமாதம் தானே. ஐயோ இன்னும் இங்கே இருக்கிறேன், ஒரு தடவை சிரிச்சிடலாமா? இப்படி குத்திக்கலாமா, ஆனந்தமா பண்ணிக்கலாமா? முழிச்சிட்டிங்களே, அதுக்கு மேல என்ன இருக்குது? அதுக்கு மேல பெரிய விஷயம் தான் இருக்குதா? சுத்தம் பாருங்க, ஓ உங்க மனைவி, உங்க கணவன், உங்க குழந்தை, சுத்தம் இருக்கிறவங்க, நாய்க்குட்டி எல்லாமே முழிச்சிட்டாங்க. எனக்கு ஷோ ரொம்ப பிரமாதம் தானே. இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? எவ்வளவோ பேருக்கு, எவ்வளவோ பேருக்கு உலகத்தில் அவருடைய மனைவி, அவருடைய தாய், அவருடைய குழந்தை, அவருடைய கணவன் முழிக்கல. எனக்கு நமக்கு எல்லாரும் முழிச்சிட்டாங்க. பிரமாதம் தானே. கொஞ்சம் சிரிச்சிடலாமா காலையில், இவ்வளோ பிரமாதமான விஷயம் நடந்துச்சு, சிரிச்சிடலாமா?
இப்படி குத்திக்கலாமா? பூரா நாள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஆனா சிக்கிக்கிறோமே அதுல. இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை. 6 மணி என்ன? ஓ, 6 மணி ஆயிடுச்சு. 7 மணி? ஐயோ, 7 மணி என்ன சாமானியமா? இது பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு தடவை நடக்கிறது நிகழ்ச்சி. 8 மணி? இது என்ன சாமானியமா? அதுக்கு மேலே இது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாமா இவனுக்கு? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிரிச்சிடலாமா? சும்மாவே சிரிச்சா அவர் என்னமோ நினச்சிக்குவாங்க, சுத்தா இருக்கிறவங்க. அதனால இப்படி பண்ணி சிரிச்சிடலாமா? சிரிச்சிடலாமா? நாம் உயிருக்கு, நம்ம உடலுக்கு, நம்ம மனத்துக்கு சுகமாக இருக்கிற மாதிரி அதிர்வு ஏற்படுத்தணுன்னா நம்ம பேச்சு ஒரு விதமாக இருக்கணும். என்னத்துக்குன்னா, உங்கள் எண்ணம், உங்கள் உணர்ச்சி எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு மொழி தானே வருது. இதுக்கு வாக்கு சுத்தின்னு சொல்லுவோம். வாக்கு சுத்தின்னா வெறும் நல்ல வார்த்தையே சொல்லிக்கணும்னு தேவையில்லை. எதே சொன்னாலும் நல்லா சொல்கிற ஒரு முறை இருக்குது. எது வேணாலும் எது தேவையோ அது தானே சொல்லணும். இப்போ எது தேவையோ அது தானே சொல்லணும். ஆனால் அதே நாம் நல்லபடியாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை துப்புற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாக்கு சுத்தின்றது கொண்டு வந்தால் நம்ம உடல், நம்ம மனம், நம்ம உயிர் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கும். சுற்றுச்சூழல் கூட 10 பேர் எப்படி பேசிக்கிறாங்க, சூழ்நிலை அப்படியா போகுதா இல்லையா? அப்படியே போகுதா இல்லையா? இது வெறும் காதுக்கு கேட்குற சத்தம் மட்டும் இல்லை, இதனால் ஒரு அதிர்வு ஏற்படுது. இந்த அதிர்வுனால உங்கள் மனநிலை ஏற்படுது, உணர்ச்சி நிலை ஏற்படுது, ஆரோக்கிய நிலை ஏற்படுது. எல்லா நிலையிலையும் இதுக்கு ஒரு பதிச்சுக்குது, எல்லா நிலையிலையும் பதிச்சுக்குது, எல்லா நிலையிலையும் அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸு இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமாக இப்போ நீங்கள் எங்கேயோ போய் வந்தீங்க, ரொம்ப டிராஃபிக்கும் பீம் 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 போம் 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 எல்லாம் அடித்து வீட்டுக்கு வந்தா யாரும் எதுவும் சொல்ல வந்தால் ஐயோ போது, அவர் எதுவும் நல்லது சொல்ல வந்தாலும் சரி எதுவும் சொன்னால் போது. என்னதுக்கு சத்தம் 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 ஆயிடுச்சு, அதிர்வு பல விதமான அதிர்வு தொட்டுடுச்சு. இன்னொன்று எனக்கு வேண்டாம், போனீங்க கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்சம் இப்படி பண்ணி வந்தா இப்போ அவர் எது சொன்னாலே நல்லா கேட்குது. கவனிச்சிருக்கீங்களா இப்படி? இதனாலே நாம் உலகத்தில் அவர் எல்லாமே எந்த மாதிரி அதிர்வு வெளியே விடுறாங்க இது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் வீட்டில் சொல்லிக்கலாம், 10 பேருக்கு சொல்லிக்கலாம். ஆனால் உலகத்தில் எல்லாருமே எப்படி எப்படி பேசிக்கிறாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்க, எந்தெந்த மாதிரி சத்தம் பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, இது நாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஒரு மனிதன் எந்த மாதிரி அதிர்வு ஏற்படுத்துகிறான் அது கட்டாயமாக நாம் உருவாக்கிக்க முடியும் தானே. இப்போ நான் ஒரு வார்த்தை உச்சரித்தா இதோடைய அதிர்வு 90% என் மேலே பரிமாணம், 10% உங்கள் மேலே. எப்பவுமே நாம் என்ன உச்சரித்தாலும் இந்த சத்தத்தினால் ஏற்பட்ட ஒரு அதிர்வுன்றது 90% இதுக்கு மேலே பரிமாணம் நடக்குது, 10% மட்டும் மித்தவங்க மேலே நடக்குது. அப்படி என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி தான், சுத்தம் இருக்கிறவங்க நமக்கு எந்த அளவுக்கு இல்லை நல்லதோ இல்லை கெட்டதோ பண்ண முடியும், 10% பண்ண முடியும், 90% நமக்கு நாமே ஸ்கீம் தான். இதனால் அவன் என்ன சொல்கிறான், அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி வேண்டாம். முதல்ல இவன் என்ன சொல்கிறான், எந்த மாதிரி அதிர்வு இவன் உருவாக்குறான்றதை நாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டால் நம்ம கிரகிப்புன்றதை நம்ம வேறு நிலைக்கு கொண்டு வர முடியும். நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு எவ்வளோ சர்க்கஸ் பண்ணணும் பாருங்க, என்ன பண்ணாலும் ஆகலையே, என்ன பண்ணாலும் ஆகலை தானே. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இது ஆகாது. என்னத்துக்குன்னா இது ஒன்றும் பார்த்துக்கலன்னா எது பார்த்தாலும் ஆகாது. கல்யாணம் பண்ணாலும் வராது, 10 குழந்தை பெற்றினாலும் நமக்கு ஒன்றும் ஆனந்தம் வராது, தலைவலி தான் வரப்போகுது.
இது ஒன்று வச்சுக்கிறது எப்படின்னு புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு எது தேவையோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நடத்துக்கிறதுக்கு நமக்கு தானாகவே ஒரு விழிப்புணர்வு இருக்கும். நாம் எப்போ ஆனந்தமாக இருக்கிறோமோ அப்போ நமக்கு ஒரு கட்டாயமாக செய்கிற செயல் நமக்கு ஒன்றும் இல்லை, தேவையான செயல் தான். அவ்வளோதான் சந்தோஷத்தை தேடுதலில் இருக்கிறப்போ எல்லாமே கட்டாயம்தான். இது பண்ணலைன்னா நமக்கு துன்பம் வந்துடும், அது பண்ணலைன்னா துன்பம் வந்துடும், எல்லாமே கட்டாயம்தான் நம்ம வாழ்க்கையில். என்னதுக்குன்னா அடிப்படை இல்லாததுனாலே. இந்த அடிப்படையை ஒன்று உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே விழிப்புணர்வு தான். எது எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நடக்கும் வாழ்க்கையில். என்ன பண்ணணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எது தேவையோ அதை நம்ம தானாகவே பண்ணிடுவோம்.